வணக்கம் அன்பர்களே, இது உங்கள் கதை கேட்கலாம் அலைவரிசை. இன்னைக்கு நம்ம கேட்க போகிற கதையோட தலைப்பு ஜன்னல். எழுதியவர் அனுராதா ரமணன் அவர்கள். வாங்க கதை கேட்கலாம். உல்லாசமாய் ஊர் சுற்றி பார்க்க வந்த இடத்தில் விமலாவுக்கு இப்படி ஒரு அவஸ்தை நேர வேண்டாம். தவித்து போய்விட்டாள். இப்போ என்ன செய்கிறதும்மா? அம்மாவை கலக்கத்துடன் ஏறிட்டு பார்க்கும் மீனாவை பார்க்கையில் பரிதாபமாய் இருக்கிறது. இடிந்து போய் உட்கார்ந்து விட்டாள் விமலா. எங்கேயோ ஊர் விட்டு ஊர் வந்து ஓட்டலில் அறை எடுத்து தங்கியிருக்கும் இந்த சமயத்திலா மீனா பூப்படைய வேண்டும்? இப்படி ஒன்றை இது நாள் வரையில் நினைத்து கூட பார்க்கவில்லை அவள். மீனாவுக்கு 10 வயதுதானே ஆகிறது? எத்தனை உற்சாகமாய் கிளம்பினாள் குழந்தை. விமலாவும் தான் இந்த பயணத்தை எத்தனை ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தாள். சென்னையில் ஆளும் படையும் வீடும் வாசலும் இருக்க எங்கோ ஓர் மூலையில் கன்னியாகுமரியில் வந்துதானா இந்த வைபவம் நிகழ வேண்டும்? இந்த ஊரில் கால் வைத்து 2 மணி நேரம்தான் ஆகிறது. இதோ ரகு, விமலாவின் கணவன், இப்பொழுதுதான் ஓட்டல் மேனேஜரிடம் உணவு விவகாரங்களை கேட்டு வர சென்றிருக்கிறான். அவனுக்கு இன்னமும் இந்த விஷயம் தெரியாது. இவர்களுடன் வந்திருந்த மற்ற சிநேகிதர்கள் அவரவர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த அறைகளில் பெட்டி படுக்கைகளை கொண்டு வைப்பதும் அமர்க்களமாய் சிரிப்பதும் காதில் விழ சட்டென இத்தனை சந்தோஷங்களிலிருந்தும் ஒதுக்கப்பட்டவள் போல உணர்கிறாள் விமலா. இது மாதிரியான ஒரு உல்லாச பிரயாணத்துக்காக 4 வருஷமாய் திட்டம் போட்டு கடைசியில் எல்லாம் கூடி வரும்போது இப்படி ஒரு இக்கட்டா? 4 நாள் லீவு, ஆபீஸில் ஒர்க் பண்ணுறத அத்தனை பேரும் குடும்பத்தோட கிளம்புறோம். இந்த தடவையாவது நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு வந்து தான் ஆகணும் சார்னு அத்தனை பசங்களும் ரொம்பவும் வற்புறுத்துறாங்க விமலா. எனக்கு மட்டும் ஆசை இல்லையா? நமக்குத்தான் வீட்டை விட்டு கிளம்ப முடியாமல் 1000 கால்கட்டி இருக்கே, விமலா குத்தலாக சொன்னாள். அவள் கால்கட்டு என்று குறிப்பிட்டது யாரை என்பது புரிந்தும் புரியாத ஜடம் மாதிரி நின்றான் ரகு. அவனுக்கு தெரியாதா விமலாவின் எரிச்சல் முழுவதும் யார் மீது அருவியாய் பொழிகிறது என்று? அதற்கென்ன செய்வது? பொண்டாட்டிக்காக பெற்றவளை கழுத்தை நெறித்து கொன்றுவிட முடியுமா? அம்மாவிடம் ஏகப்பட்ட பிரியம் உண்டு ரகுவுக்கு. இந்த நிலை என்பதால் ஏற்பட்ட பச்சாதாபம். உண்மையில் ரகுவை பெற்றபோது ஏற்பட்ட வலிப்பு நோயினால் காலிரண்டும் முடங்கி போனவள்தான் லட்சுமி. அவளது காலத்தில் பிரசவத்துக்காக பெரிய டாக்டர்களிடம் போகும் பழக்கமில்லை. மருத்துவச்சியின் அஜாக்கிரதையினால் அறியாமையினால் அவள் பெற்று பிழைத்ததே அதிசயம். லட்சுமியின் 13வது வயதில் கல்யாணம், 14வது வயதில் புக்ககம் வந்தாள். பெரிய மனுஷியாய் 16வது வயதில் ரகு பிறந்தான். அம்மாவின் கால்களை அபகரித்து கொண்டு ரகுவை பெற்றவர் இதற்கு பின் மறுமணம் செய்து கொண்டிருக்கலாம். இதெல்லாம் அந்த காலத்தில் சகஜம். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. பெண்டாட்டியை உட்கார்த்தி வைத்து சிசுருஷை செய்தார். அவளது ஊனத்தை பாராட்டாது தான் வெளியூர் போகும்போதெல்லாம் சக்கர நாற்காலியில் துணையுடன் அவளையும் தன்னுடன் அழைத்து போவார். அவ ஒரே இடத்துல இருந்தா மனசு சும்மா ஊனத்தை பற்றியே நினைக்கும். நான் போகிற இடத்துக்கு அவளும் வரட்டுமே, எனக்கு அவ ஒன்றும் பாரமில்லை. இப்படி சொல்லி எதிராளியை ஒரே வார்த்தையில் அடங்கி போக செய்து விடுவார். லட்சுமிக்குத்தான் இந்த அன்பான கணவருடன் வாழ கொடுத்து வைக்கவில்லை. அவளின் 25வது வயசிலேயே விதைய வகையாகிவிட்டாள். ரகுவை வளர்த்து ஆளாக்கும் பொறுப்பை முகம் சுழிப்புடன் ஏற்ற அவளின் புக்ககத்து மனிதர்கள் இவளை ஒரு அனாவசிய சுமையாய் மூலையில் தள்ள, அன்று ஓரகத்திகளின் அலுப்பான பார்வைகளையும் எரிச்சல் மிகுந்த வசைமொழிகளையும் தாங்கி கொண்டவள் இன்று மருமகளின் கோபதாபங்களுக்கும் பொறுப்பேற்க வேண்டிய நிலை. இன்று ரகுவின் அந்தஸ்துக்கு வீடு நிறைய வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள்தான். மாமியாருக்காக ஒரு துரும்பை தூக்கி அந்தண்டை போட்டவள் இல்லை விமலா. 4 வருடங்களாய் இந்த உல்லாச பயணத்தில்
கலந்து கொள்ளாததற்கு மாமியார் லட்சுமி ஒரு காரணமே இல்லை. பாவம், அவள் பாட்டுக்கு போட்டதை தின்று கட்டிலோடு முடங்கி கிடக்கிறாள். அவளுக்கென ஒதுக்கப்பட்ட அறையை விட்டு வெளியே வந்து வருடக்கணக்காகிறது. ரகுவின் கல்யாணத்துக்கு முன் எப்பொழுதாவது சக்கர நாற்காலியில் அமர்ந்தபடி வீட்டை, தோட்டத்தை வேலைக்காரியின் உதவியுடன் சுற்றி வந்தவள் விமலாவின் வருகைக்கு பின் சுத்தமாய் வெளி உலக தொடர்பையே அறுத்து கொண்டு விட்டாள். சக்கர நாற்காலியின் கிரீச்சிடும் சத்தம் மருமகளுக்கு தலைவேதனையாய் இருக்கிறது என்பதால் லட்சுமியின் பொழுதுபோக்கு கட்டிலருகில் உள்ள ஜன்னல் வெளியே கண்ணுக்கட்டிய மட்டும் தெருவை பார்ப்பதுதான். இவளால் விமலாவுக்கு ஒரு சிரமமும் இல்லாவிட்டாலும் கோபம் வந்தால் சொல்லடிபடுவதற்கு மாமியார்தான் அகப்படுவாள். 4 வருடங்களுக்கு முன்பு ஆபீஸில் டூர் கிளம்பிய போது விமலாவின் தங்கைக்கு கல்யாணம் நிச்சயமாகியிருந்தது. அதற்கு தகுந்தாற்போல ஒவ்வொரு தடவையும் ஏதோ ஒரு தடங்கல். அண்ணா பிள்ளைக்கு ஆண்டு நிறைவு, விமலாவுக்கு தொல்லை தந்த மஞ்சள் காமாலை, லேடிஸ் கிளப்பின் ஆண்டு விழா, இது மாதிரி. ஆனால் கேட்பவர்களுக்கெல்லாம் தன் மாமியாரின் தலையைத்தான் உருட்டுவாள். இப்படி ஒரு கால்கட்டு இருக்கிறப்ப நான் எங்கே போகிறது, எங்கே வர்றது? அதுக்கெல்லாம் கொஞ்சம் அதிர்ஷ்டம் வேணும். என் தலையெழுத்து நான் என்னைக்கு இந்த வீட்டில் காலடி வச்சேனோ சனீஸ்வரன் கெட்டியாய் பிடிச்சுண்டாச்சு. இதோ பக்கத்தில் இருக்கிற மாம்பழத்தில் தான் என் பிறந்த வீடு. வாரத்துக்கு ஒரு தடவை போய் எட்டி பார்த்துட்டு வரலாம்னா முடியலை. ரகு இத்தனையையும் கேட்டுக்கொண்டு தெய்வமே என உட்கார்ந்திருப்பான். விமலாவை ஒரு வார்த்தை அதட்டி பேசினாலும் தாங்க மாட்டாள். பொலபொலவென அழுது விடுவாள். அம்மா, அவ பேசுறதையெல்லாம் ஒரு பொருட்டா நினைக்காதே, என்னமோ சொல்லிட்டு போறான்னு ஒதுக்கிடு. எனக்கு தெரியாதாடா குழந்தே, இதுக்கு போய் ஏன் வீணா மனசை அலட்டிக்கிறே? உன் பாட்டியும் அத்தைகளும் சித்திகளும் சொன்ன வார்த்தைகளை விட இவ என்னத்தை பெருசா சொல்லிட்டா? அவளும் சின்னவதானே. லட்சுமி மகனுக்கு ஆறுதலாக சொல்லியபடி சிரித்து வைப்பாள். இந்த முறை கூட ரகு தாயின் யோசனையின்படிதான் கிளம்பியிருக்கிறான். அவளை அழைச்சுண்டு எங்கேயாவது ஊருக்கு போய் 10 நாள் சந்தோஷமாய் இருந்துட்டு வாயேன். இந்த வயசுல சுத்தி பார்க்காம அப்புறம் எப்போ பார்க்கறது? அவ்வப்பொழுது மகனுக்கு புத்தி சொல்லி இருவரையும் அனுப்பி வைப்பாள். வந்த இடத்தில் இது மாதிரி. ரகுவுக்கு மீனா ஒரே பெண், ரொம்பவும் செல்லம். மகளை வீட்டில் விட்டுவிட்டு தம்பதியர் வெளியூர் கிளம்ப விரும்பவில்லை. குழந்தைக்கு 4 இடத்தை காண்பிக்கணும். இப்படி ஆசைகளை சுமந்து கொண்டு வந்தவர்கள் செய்வதறியாமல் திகைத்து நின்றனர். இப்போ என்ன செய்யறது விமல்? ரகு தவித்து போகிறான். என்ன செய்ய, எல்லாம் சாமி கோயிலா பார்த்து வந்திருக்கோம். இன்னைக்கு முழுக்க இங்கே, நாளைக்கு திருச்செந்தூர், அடுத்த நாள் சுசீந்திரம். குழந்தையை அழைச்சுண்டு கோவிலுக்கு போக முடியாது. தனியாக ரூமில் விட்டுட்டு நாம் மாத்திரம் கோவில் குளம்னு போகவும் மனசு வரலே. விமலாவுக்கு அழமாட்டாத குறை. அப்போவே நினைச்சேன், உங்கள் அம்மாவோட வயிற்றுச்சல் தான் நாம் இப்படி இத்தனை தூரம் வந்தும் எதையும் என்ஜாய் பண்ண முடியாமல் போயிடுத்து. வாய் ஓயாமல் புலம்புகிறாள். கூட வந்திருப்பவர்கள் அத்தனை பேரும் கடற்கரையை பார்க்க, கன்னியாகுமரி அம்மனை தரிசிக்க கிளம்பிவிட்டனர். போகிற போக்கில் விமலாவை துக்கம் விசாரிக்காத குறையாக விசாரித்து விட்டு போக, நீ வேணா இவங்களோட போய் சாமி பார்த்துட்டு வா விமலா, நீ வர வரைக்கும் மீனாவுக்கு துணையா நான் இருக்கேன். போதுமே, குழந்தையை தனியா விட்டுட்டு எனக்கு என்ன கோவிலும் குளமும் வேண்டி கிடக்கு? உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நீங்களாவது போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்கோ. எனக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ரகுவுக்கு இவர்களை விட்டு போக மனசில்லைதான். இருந்தாலும் நண்பர்களின் வற்புறுத்தலுக்காக கடை தெரு வரையில் போய் வருகிறான். கோவிலுக்கு வேணா போக வேண்டாம், வீச்சில காலார நடந்துட்டு வரலாமே. அப்படியே குழந்தை மீனாவுக்கும் கடை தெருவை சுத்தி காண்பிச்ச மாதிரி இருக்கும். ரகு சாதாரணமாய் சொல்ல போக விமலா சீர்கிறாள். நீங்க பேசுற பேச்சு உங்களுக்கே நல்லா இருக்கா? அவளை அழைச்சுண்டு எங்கே போறது? பாவம், அதுவே திடீர்னு ஏற்பட்ட இந்த ஷாக்கை புரிஞ்சிக்க முடியாமல் அலறது. அவளால் ஒரு அடி கூட நடக்க முடியாது. நான் அவளுக்கு துணையாக இருக்கேன். நீங்கள் போயிட்டு எங்களுக்கு காப்பி டிப்பன் ஏதாவது வாங்கிட்டு வாங்கோ. அந்த 4 நாட்களாக சிறையில் அடைபட்ட பறவைகளாக
விமலாவும் மீனாவும். விமலாவாவது தான் தங்கியிருந்த லாட்ஜின் போர்டிகோவில் அல்லது எதிர்த்தால் போல் இருந்த வெற்றிலைப்பாக்கு கடை வரையில் போய் நின்றுவிட்டு வருவாள். மீனா அறையோடு அடைந்து கிடக்கிறாள். விமலா ரொம்பவும் வற்புறுத்தினால் அறையின் ஜன்னலருகே வந்தமர்ந்து புதிய ஊரின் தினுசு தினுசான மனிதர்களை ஏக்கத்துடன் பார்ப்பாள். விமலாவுக்கு மகளை பார்க்கையிலேயே துக்கம் பொங்கிக் கொண்டு வந்தது. அவளின் வயதை ஒத்த குழந்தைகள் குதூகலமாய் ஊரை சுற்றி பார்க்க குதித்து கொண்டு கிளம்பிய போது இந்த குழந்தைக்கு மட்டும் இது என்ன சோதனை? பெண்ணை பார்த்து பெருமூர்ச்செறிந்தபடி அறைக்குள்ளேயே உலவி அவளுக்கு புதுசாய் அறிமுகமாகியுள்ள மாற்றத்தை சகஜமாய் ஏற்றுக்கொள்ள கற்றுக் கொடுத்து மகள் வயிற்று வலியால் அழும்போது தானும் கூட சேர்ந்து அழுது இனிமேல் அவள் எப்படி பெரிய மனுஷியாய் இலட்சணமாய் மற்றவர்களிடம் பேசி பழக வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்து 5ஆம் நாள் காலையில் ஊர் திரும்பும்போது நெஞ்சம் முழுக்க ஏமாற்றம். அத்தனை காசை கொட்டி அவ்வளவு தூரம் போய் கடைசியில் அங்கே இருந்த லாட்ஜ் ரூமிலே அழுக்கச் சலிக்க இருந்துட்டு வந்தாச்சு. லேடிஸ் கிளப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நாளைக்கு கேட்பா, எங்கே எல்லாம் போனேள், என்னென்னவெல்லாம் பார்த்தேள்னு கணவனிடம் சொல்லும்போதே துக்கம் தொண்டையில் முள்ளால் உறுத்த, கண்முன் 4 நாட்களாய் சிறைப்பட்டிருந்த லாட்ஜ் அறையின் அழுக்கு படிந்த பச்சை வண்ண சுவரும் கடகடவென சத்தமிடும் கட்டிலும் கிணற்று ராட்டினம் போல கிரீச்சிடும் மின் விசிறியும் அறை மூலையில் எந்த காதலர்களோ நகத்தால் கீறி சென்ற பெயர்களும் ரகு அவ்வப்போது வாங்கி வரும் வாயில் வைக்க சகிக்காத உணவு வகைகளும் ஜன்னல் வழியே தெரிந்த பலதரப்பட்ட மனிதர்களும் கிளிஞ்சல் சங்கு வியாபாரிகளின் கூக்குரலும் கடலின் ஓவென்ற இறைச்சலும் இத்தனைக்கும் மேலே மீனாவின் ஏக்கம் நிறைந்த பார்வையும். அலுப்புடன் காரை விட்டு இறங்கியவளின் கண்களில் முதலில் தென்பட்டது மாமியார் லட்சுமியின் அறைதான். ஜன்னலை ஒட்டிய கட்டிலில் சாய்ந்து உட்காருவதற்கு சௌகரியமாய் முதுகுப்பக்கம் தலையணிகளை வைத்து உட்கார்ந்திருக்கிறாள் லட்சுமி. அவளின் பார்வை தோட்டத்தில் பூத்திருக்கும் மலர்களின் மீது சந்தோஷமாய் ஒரு கணம் படிந்து அடுத்த கணம் விண்ணில் வட்டமிடும் வண்ணத்து பூச்சிகளின் மீது ஆச்சரியமாய் நிலைக்கிறது. விமலாவின் தலையில் ஓங்கி அரைந்தாற்போல அதிர்ச்சியை தருகிறது இந்த காட்சி. 4 நாள் ஒரு ரூமிலே சேர்ந்தாற்போல உட்கார்ந்திருக்கிறதுக்கே எனக்கு இத்தனை எரிச்சலாக இருக்கே. 25 வயசிலிருந்து இதோ இந்த நிமிஷம் வரைக்கும் வெளி உலகத்தை கண்ணால் பார்க்க முடியாமல் ஜன்னல் வழியாக தெரிகிற உலகத்தை பார்த்து திருப்திப்பட்டுண்டு ஆத்திரத்தோட வேண்டா வெறுப்பா நான் போடுற சோத்தை தின்னுண்டு வருஷக்கணக்காக அரைச்சுவரையும் அதிலே மாட்டியிருக்கிற படத்தையும் அந்த படத்துக்கு பின்னாடி ஓடி ஒளியிற பல்லியையும் பார்த்துண்டு எப்படித்தான் காலத்தை தள்ளறார்? நெஞ்சுக்குள் இந்த கேள்வி முளைத்ததும் ஸ்தம்பித்து நின்றுவிட்டாள் விமலா. மறுபடியும் தலையை நிமிர்த்தி பார்த்தபோது லட்சுமி தங்களையே பார்ப்பது தெரிந்தது. முதல் முதலாக மாமியாரை பார்த்து சிநேகிதமாய் சிரித்தாள் அவள். லட்சுமி அதிசயத்தில் கண்களை அகல விரிக்க, மீனா முதல்ல பாட்டிக்கு போய் நமஸ்காரத்தை பண்ணு போ, மகளிடம் விமலா கூறிய வார்த்தைகளை நம்ப முடியாமல் மலங்க மலங்க விழிக்கிறான் ரகு. இப்பொழுதெல்லாம் வருடா வருடம் அவர்கள் உல்லாச பயணம் செல்லும் பொழுது லட்சுமியையும் கூட அழைத்து செல்கிறார்கள். இது தவிர லட்சுமியின் விருப்பத்துக்கிடங்க காசி ராமேஸ்வரம் கூட. எல்லாம் சக்கர நாற்காலியில் லட்சுமியை உட்கார வைத்துத்தான். மகனும் மருமகளும் மாற்றி மாற்றி வண்டியை தள்ள சிறு குழந்தை போல வாய்கொள்ளாத சிரிப்புடன் வளைய வருகிறாள் அந்த அன்னை. விமலா மட்டும் மனசுக்குள் தனக்கு ஞானோதயம் அளித்த கன்னியாகுமரி லாட்ஜ் அறையையும் அந்த அறையின் சின்னஞ்சிறு ஜன்னலையும் அடிக்கடி நினைத்து கொள்வதுண்டு. அன்பர்களே, இதேபோல வேறு பல கதைகளை கேட்க கதை கேட்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்க. மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நம்முடன் இணைந்திருங்கள். கதை கேட்கலாம்.